குரல் 81. இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. உரை: இல்லிருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம் மனைவியோடும் வனத்தில் செல்ல. பாருங்க, சொல்லுகளை வச்சு அப்படி 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 போட்டு விடுறார், பொருள் வந்து விடுகிறது. இருந்தோம்பி இல்வாழ்வது இல்லாதையும் அவர் என்ன எழுதுறாரு பாருங்க, இல்லிருந்து ஓம்பி வாழ்வதெல்லாம். வீட்டில் இருந்து பேணி, பேணினால் தான் வாழ்க்கை. வீட்டிலிருந்து பேணி வாழ்வதெல்லாம் எதுக்கடா மிஸ் கஷ்டப்படுற, ஒரு வீடு வச்சு, ஒரு பெட்ரூம் வச்சு, ஒரு கிச்சன் வச்சு, ஒரு கேஸ் குக்கர் வச்சு, இதெல்லாம் பேணி ஏன் வாழ்கிறாய் என்றால் நீ திண்டுட்டு சாகிறதுக்கு இல்லை. விருந்தோன்பி வேளாண்மை செய்வதற்காகத்தான் இருந்தோம்பி இல்வாழ்கிறாய். இதை புரிஞ்சுகொள் என்கிறார். இல்லிருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம் மனைவியோடும் வனத்தில் செல்லாது இல்லின் கண் இருந்து பொருள்களை போற்றி வாழும் செய்கையெல்லாம் விருந்து ஓம்பி சொல்லுது. பாருங்க, இந்த அதாவது நாலு நிலை முன்னுக்கு படிச்சிருக்கிறோம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். வானப்பிரஸ்தம் கொஞ்சம் சுலபமான வேலை, என்னது ஒரு பொறுப்பும் இல்லை, பொறுப்புகளை கைகள் வருது, அது ஒன்று. அது மனதை கடந்துட்டோமா இருந்தால் ரொம்ப சுலபமான, நாம் எப்போ கையை விடுறோமோ அப்போ சுகம் சாருங்க. பிடிச்சு கொண்டிருக்கும் வரைக்கும் கஷ்டம்தான், எதை பிடிச்சாலும் கஷ்டம்தான். அதனால் இப்போ சின்ன விஷயத்துக்கும் நாங்கள் வீட்டில் டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்று கேட்டால் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுருக்குறோம். பிள்ளை, பிள்ளையினுடைய படிப்பு, பிள்ளையினுடைய உடுப்பு, பிள்ளையினுடைய கல்யாணம், படைத்தவன் எல்லாம் வச்சுருக்கான் சார் அப்படி சொல்லிட்டு இருந்து பாருங்கள், டென்ஷன் போயிடும். உண்மையும் அதுதான், ஆனால் நீ உன்னுடைய சோம்பல்தனத்துக்கு அதை பதிலாக சொல்லப்படாது. சில வீட்டில் அதெல்லாம் படைச்சவன் பார்ப்பான், சும்மா இருப்பான், சாப்பிட்றத மட்டும் கேட்டு கேட்டு சாப்பிடுவான். அதையும் நீ பேசாமல் இரு, கடவுள் தர்றாண்டு இருந்தீங்கன்னா நீ பெரிய மனுஷன்தான், அப்படி இருக்க வேணும். அப்போது இல்லறத்திலே என்ன கஷ்டம் என்றால் எல்லாம் ஓம்ப வேணும், பேண வேணும். ஒரு வீடு வச்சிருக்க வேண்டும், பிள்ளையை பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு உரிய ஒழுங்கு செய்ய வேண்டும், இதெல்லாம் இல்லறத்திலே பெரிய சுமை. வானப்பிரசத்தில் என்ன சுகம் என்றால் அந்த சுகம் பல பேருக்கு தெரிவதில்லை, அதான் பிரச்சனை. இந்த வானப்பிரசத்துக்கு ஒருத்தரும் போக தயார் இல்லை. ஏனென்றால் வானப்பிரசம் சுகம் என்பதை விளங்குகிறார்கள் இல்லை. மகனே, எனக்கு மூன்று நேரம் சாப்பாடு கொடு, காப்பி கொடு, நான் என் பாட்டில் ஒரு மூலையிலே இருந்துக்கிறேன் சொல்லி பாருங்க, அவனுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். இன்றைக்கு இது என்ன பண்ணினா, அது என்ன பண்ணினா என்று கேட்க ஆரம்பிக்க வைக்கிறீங்க, உங்களுக்கும் கவலை, அவனுக்கும் கவலை. வானப்பிரஸ்தம் என்பது சுகம். அவர் திருவள்ளுவர் சொல்கிறார், வானப்பிரஸ்தத்துக்கு சுகமாக போகாமல் ஏண்டா இருந்து இதெல்லாம் எனக்கட்டி இவ்வளவும் பேணி ஏன் செய்கிறாய் என்றால், இருந்தோம்பி இல்வாழ்வதற்கு அவர் எழுதுகிற உரை, கானகத்தன்கண் சென்று வானப்பிரஸ்தம் மேற்கொள்ளாமல் இல்லறத்திலே இருந்து நீ இந்த தர்மங்களை எல்லாம், இந்த சிரமங்களை எல்லாம் பேணுவதற்கு காரணம் விருந்தோம்புவதற்காகத்தான் நீ வீட்டிலேயே இருக்கிறாயடா, இல்லை அவட்டா காட்டுக்கு போ. எந்த லெவல் பிடிக்கிறார்கள் பாருங்க. விருந்து ஓம்புன்னு சொன்னால் பரவாயில்லை, விருந்து ஓம்புறதில் ஒரு அறம் என்று சொன்னால் பரவாயில்லை, விருந்து ஓம்புகிற அறத்துக்காகத்தாண்டா நீ வாழ்றே, இல்லாட்டி ஏன் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, எல்லாம் விட்டுட்டு போ. அதுதான் இந்த குரல் சொல்லுகிறது. அதுக்கு தான் பரிமல உரை எழுதுகிறார், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் என்பதற்கு அவர் எழுதுகிறார். இல்லத்தின் கண் படிங்க, இல்லிருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம் மனைவியோடும் வனத்தில் செல்லாது இல்லின் கண் இருந்து பொருள்களை போற்றி வாழும் செய்கை எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, விருந்தினரை பேணி அவருக்கு உபகாரம் செய்தற் பொருட்டு. அதுக்காகத்தான் நீ இருக்கிறாய், இல்லாட்டி நீ வனப்பிரசம் போயிடலாம். இல்லத்திலே இருப்பதற்கு காரணம் நாலு உறவினர், நாலு வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மனிதர்களை சமுதாயத்தோடு ஒரு சங்கிலி பிணைப்பு நீ உருவாக்க வேண்டும். அதற்கு விருந்து ஒரு விருந்து இல்லை என்றால் நீ சமுதாயத்தோடு வாழவில்லை என்று அர்த்தம். உன் உறவு, உன் நட்பு, உன் அயலவர்கள் இவர்களோடு உறவுவை. சில பேர் சமுதாயத்தோடு செய்வார்கள், அடுத்த வீடுக்காரனோடு பேச மாட்டார், உறவோடு தொடர்பு இருக்காது. உறவோடு தொடர்பு வை, பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாரும் உனக்கு தொடர்பாக இருக்க வேண்டும். அதுக்கு ரொம்ப சுலபமான வேலை விருந்து. நீங்கள் ஒரு நேரம் கொடுத்து, நாம் இப்போ ஏற்பட்டிருக்கிற கஷ்டம் என்னவென்றால் விருந்தை சிரமமாக்கிவிட்டோம். இப்போ நாம் விருந்து நோக்கி எங்களுக்கு விருப்பம் இல்லை, உண்மையாக சொல்கிறேன், ஏன் விருப்பம் இல்லை என்றால் விருந்தென்றால் நாலு கறி போட வேண்டும், ரெண்டு கூட்டு போட வேண்டும், அந்த சாதம் போட வேண்டும், இந்த சாதம் போடும். விருந்தை ஒரு பெரிய பிரம்மாண்டமாக்கி நாமே ஆக்கி, யாரும் சொன்னதில்லை விருந்தினர் எனக்கு இதெல்லாம் தர வேண்டு கேட்டானா, நாமே ஆக்கிட்டு ஐயோ இவ்வளவும் பண்ணுறதா, விருந்தே வேணாம் சார், இவனே அதை பெரு பெரு பெருசாக்கிட்டு அதுக்கு பயந்து இவனே விலகிறான். விருந்து இப்போ நான் சொன்னது இருக்குதே, அது வசதியான விருந்து.
உனக்கு உனக்கு பண்ணுகிற கிராமங்களில் போய் பாருங்க, சாதாரண சாதத்தில் ஒரு வெங்காயம் போட்டு கொஞ்சம் மோர் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றியான்னு தருவார்கள், கூழ் தருவார்கள் குடிக்க சொல்லி, அதுக்கும் விருந்து தான். உனக்குரிய வசதியோடு எது உனக்கு உன்னை சிரமப்படுத்தாமல் நீ சாப்பிடுகிற உணவை ஒழிக்காமல் விருந்தினனுக்கு கொடு, அந்த அளவிலே விருந்து நிறைஞ்சுவிடும். கொடுத்து பாருங்க, எல்லாரும் உறவாயிடுவார்கள். நீங்கள் பணம் கொடுத்தவன் கூட உங்களை நன்றி மறப்பான். உணவு கொடுத்தவன் இந்த வீட்டு பெண்க அந்த வீட்டில் சாப்பிட்ட வீட்டுக்கு நீ இப்படி நினைக்கிறியே என்று சொல்வார்கள். அந்த வீட்டில் காசு வாங்கினவன் அதுக்கு நினைக்கணும்னு சொல்ல மாட்டார்கள். சாப்பிட்டா அந்த நன்றி மறக்க முடியாது. நான் இவ்வளவு தூரம் இதை திருப்பி 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 அழுத்துவதற்கு காரணம், இன்றையோட தட்டு எடுக்கிற பொழுது இதனிடா தனியே சாப்பிட வேண்டி வந்துட்டு என்று நீங்கள் நினைச்சாக வேணும். இல்லாவிட்டால் திருக்குறள் படித்து பிரயோசனம் இல்லை. படிங்க. உரை குறிப்பு. எனவே வேளாண்மை செய்யாவழி இல்லின் கண் எடுத்தலும் பொருள் செய்தலும் காரணமாக வரும் துன்ப செய்கைக்கு எல்லாம் பயனில்லை என்பதாம். விருந்து பண்ண இல்லையா, மெனக்கட்டி வீட்டிலே இருந்து எத்தனையோ கஷ்டப்படுகிறாய், பொருள் சேர்க்கறதுக்கு எத்தனையோ பாடுபடுகிறாய், இந்த துன்பம் எல்லாம் எதற்காக படுகிறாய்? விருந்து இல்லாவிட்டால் இந்த துன்பம் பட்டு பிரயோசனம் இல்லை என்பதை முதல் குறளிலே விருந்தினுடைய முக்கியத்துவம் சொல்வதற்காக சொல்லுகிறார். இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மைக்கு என்ன உரை எழுதினார்? உபகாரம். வேளாண்மை என்ற சொல்லே உபகாரம். அதுதான் உழவனுக்கு வேளாளன் என்று ஒரு பெயர் வந்தது. அவன் உபகாரம் செய்ய பிறந்தவன். நீங்கள் எந்த பெரிய கம்பெனியில் எந்த பெரிய கம்ப்யூட்டர் வச்சு தட்டினாலும் பிரயோசனம் இல்லை. பசிக்குதுன்ட்டு கேட்டால் கம்ப்யூட்டரில் ஒரு பகுதியை சாப்பிடு என்று சொல்ல முடியாது. பசி என்ற ஒரு வந்தால் அதற்கு உழவன் தான் உணவு தரலாம். நீங்கள் வச்சுருக்கிற எந்த பெரிய தொழிலாகட்டும் என்ன பணமாகட்டும், நான் பெரிய அந்த இரும்பு தொழிற்சாலையை வச்சுருக்கேன், இதில் ரெண்டு இரும்புக்கு நட்டை சாப்பிட்டு போட்டு கேட்க முடியுமா? உழவன் தான் உணவு கொடுக்க, அதனாலே தான் அவனுக்கு அந்த பெயர் வந்தது. உபகாரம் செய்கிற தன்மையினால்தான் அவனுக்கு வேளாண் என்று பெயர் வந்தது. வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேள் என்பது சொல்வார்கள் நிலம், வேளை ஆளுகிறவன், நிலத்தை ஆளுகிறவன் வேளாளன் என்று பெயர்.